கால்பந்தாட்டத்தினுடைய வரலாறை பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் மேட்சஸோட பிறப்பிடம் எது அப்படின்னா பிரிட்டிஷ் சாயில் தான். அங்கே தான் வந்து 1863 சில ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் ஏற்படுத்தப்பட்டு இந்த விளையாட்டு வந்து வரைமுறை அதாவது நெறிமுறைப்படுத்தப்பட்டு விளையாடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து 1937 சில ரூல்ஸ் மாடர்னைஸ் ரூல்ஸ் வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து 1997 ஏற்படுத்தப்பட்டு இப்போ நம்ம ஃபுட்பால் மேட்சஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி கண்டெம்பரரி ஃபுட்பால் மேட்சஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷ வரலாறு தான் இருக்கு. இதோட ரூட் பண்டைய காலங்களில் விளையாடப்பட்டிருக்கும்ல, அதை நம்ம தேடி போனோம்னா அது நம்மளை பிசி 2nd century 3rd century போய் விடுது. இப்போ ஆன்சியன்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த ஃபுட்பால் வந்து எங்க விளையாடப்பட்டிருக்கு அப்படின்னா சைனால விளையாடப்பட்டிருக்கு. அது எந்த நேமோட அப்படின்னா ஷூ ஷூ அப்படின்ற ஒரு நேமோட. ஷூ அப்படின்னா என்னன்னா கிக்கிங் த பால் வித் ஃபீட் அப்படின்னு அர்த்தம். ஷூ அப்படின்னா என்னன்னா The ball stuffed with hair and feathers அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு லெதர் பால் ஸ்டஃப்டு வித் ஹேர் அண்ட் ஃபெதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அங்கே சைனாவில் 2nd to 3rd centuries ஹான் டைனஸ்டி அப்படின்னு ஒரு டைனஸ்டி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து வு டி அப்படின்னு ஒரு எம்பரர் இருந்திருக்காரு. அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அவரோட பர்த்டே அப்புறம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அவரே வந்து அவரோட கோர்ட்டில் வந்து எல்லாரையும் வந்து விளையாட சொல்லி இந்த கேமை வந்து பார்த்து ரசிச்சிருக்காரு. இந்த கேம் என்ன அப்படின்னா ஒரு 12 ஒரு 16 persons ஒவ்வொரு டீமுக்கு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபெதர் ஸ்டஃப்டு அந்த பாலை வந்து காலிலேயே உதச்சிட்டே வரணும். கையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று காலை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உடம்பு ஏதாவது ஒரு பாட்டை யூஸ் பண்ணலாம். கையில் யூஸ் பண்ணாமல் காலிலேயே ஏற்றிட்டு போய் 2 bamboo sticks வச்சுருப்பாங்க. அதில் நெட்டு கட்டியிருப்பாங்க. ஒரு 30 feet அடியில் வந்து நெட்டு கட்டியிருப்பாங்க. அந்த நெட்டில் வந்து ஒரே ஒரு வெண்ட்மெண்ட் அதாவது ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். அது எப்படின்னா ஒரு 30 to 40 centimeters இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பாலை வந்து கொடுத்தா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வர மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேமை வந்து அவங்க வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் வைலண்டான கேமாகவும் அப்போவே இருந்திருக்கு. இப்படி விளையாடப்பட்ட கேம் வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம், கொரியா, ஜப்பான் இங்கேயும் வந்து அங்கங்க விளையாடப்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹன் டைனஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிலிட்ரியில வந்து விளையாடக்கூடிய ஒரு வந்து கேமா இருந்திருக்கு. எப்படின்னா இது அவங்களோட வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து வளர்த்துக்கக்கூடிய கேமாக இருந்திருக்கு. அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க செஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பேக்கை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஷோல்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க வித்தவுட் யூஸிங் தேர் ஹேண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரியில் ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸாக வந்து அப்போது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டங் டைனஸ்டி அப்படின்னு ஒரு டைனஸ்டி இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 700 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட, ஸ்காலர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாப்புலராகுது. எல்லாருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃபீமேல்ஸுக்கு கூட வந்து இந்த கேம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்காகவும் ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்து இந்த கேம் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இந்த டயத்தில் வந்து ஒரு சில சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. எப்படின்னா ரெண்டு விதமான அந்த கோல் போஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒன்று வந்து ஒவ்வொரு எண்ட்லையும் ஒரு கோல் போஸ்ட் இருக்கும், இன்னொன்று வந்து சென்டர் ஆஃப் த கிரவுண்டில் வந்து ஒரு கோல் போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங் டைனஸ்டிக்கு அப்புறம் சங் டைனஸ்டி அப்படின்னு டைனஸ்டி ஒரு டைனஸ்டி ரூல் பண்ணுது. அது வந்து 960 AD 1300 AD வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து இருக்கு. அப்போ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால ஸ்காலர்ஸ் கிட்ட, அப்பர் கிளாஸஸ் கிட்ட, இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஆளுங்கக்கிட்ட வந்து இருந்த இந்த கேம் வந்து சமுதாயத்தில் இருக்கிற அடிமட்ட மக்களுக்கு கூட எல்லாருக்கிட்டையுமே இந்த கேம் போய் சேருது. ஸோ எல்லாருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய ரொம்ப அதிகமான பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட இந்த கேமை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா ரெண்டு விதமான டீம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது யாரெல்லாம் அந்த ராயல்ஸ் கிட்ட ராயல் கோர்ட்டில் வந்து இந்த கேமை பழகி ட்ரெயின் பண்ணவங்க அவங்களுக்கும், அப்புறம் சிவிலியன்ஸுக்கு வந்து தனியாக இவங்க ஒரு டீமாக இருந்து ரெண்டு பேரும் வந்து கிளாஷ் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி வளர்ந்துட்டுருக்கு. இப்படி இந்த சீன வரலாற்றில் 1500 வருடங்களாக இப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கேமானது இந்த மிங் டைனஸ்டி அப்படின்னு ஒரு டைனஸ்டி வருது. அப்போ அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மதிப்பை இழந்து அப்படியே இது ஃபேட் அவுட் ஆயிடுது.
சைனால விளையாடப்பட்ட இந்த சூ சூ அப்படின்ற விளையாட்டு ஜப்பான்ல விளையாடப்பட்ட கம்மேரி அப்படின்ற விளையாட்டுக்கு ஒரு அடித்தளமா பார்க்கப்படுது. அதாவது ரெண்டுமே வந்து பால் யூஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அதாவது இந்த சூ சூ அப்படின்ற விளையாட்டு வந்து ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கு. அதாவது ரெண்டு டீமுக்கு இடையில யார் அதிகமா வந்து இந்த கோல்ஸ் போடுறாங்க இல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கம்மேரி அப்படிங்கிற விளையாட்டு அப்படிப்பட்ட விளையாட்டுல காலை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு. அதாவது சர்க்கிள் எல்லாரும் நின்றுடுவாங்க, அந்த விளையாட்டுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க நின்றுட்டு காலையும் அடுத்தவங்களுக்கு வந்து பாலை பாஸ் பண்ணுவாங்க. அந்த பால் கீழே விழுகாம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட அந்த பாலை ஸ்மூத்தா பாஸ் பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். இதுதான் அந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு கிபி 700களில் வந்து ஜப்பானில் விளையாடப்பட்டு இருந்துச்சு. அதாவது ஹீயான் பீரியடில் வந்து இந்த விளையாட்டு வந்து நல்ல பாப்புலர் ஆகுது. அப்புறம் காமகூரா அப்படின்ற அவங்க அந்த பீரியடில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ரொம்ப பீக்குக்கு போகுது. இதோட வந்து விளையாட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்து வந்து சங்குக்கு அப்படின்றவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அந்த பீரியடில் வந்து சுமோ அப்படின்ற விளையாட்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜப்பானியர்கள் ஃபுல்லாக அந்த சுமோ அப்படிங்கிற விளையாட்டு பக்கம் ஈர்க்கப்பட்டதுனால இந்த விளையாட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையுது. அதாவது கமேரி அப்படின்ற விளையாட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையுது. அப்புறம் ஜப்பானை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மெய்ஜி அப்படின்ற ஒரு எம்பரர் வந்து என்னடா நம்ம ஜப்பானீஸ் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் நிறைய ஸ்போர்ட்ஸும் சரி நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெடிஷ்னலாக, ஆனால் இப்போ எல்லாமே வந்து அது வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தார். அப்படி பயந்து என்ன பண்ணார்னா அவரே வந்து கிராண்ட் பண்ணி நிறைய விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ணார். பழையதை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இந்த கம்மேரி அப்படின்ற விளையாட்டு மறுபடியும் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் ஆகுது. அது நிறைய வந்து ஃபண்டு கிடைக்கிறதுனால இந்த விளையாட்டு வந்து அப்புறம் சீசனலாக வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த கேம் வந்து விளையாடப்பட்டு இருக்கு. நம்ம சைனீஸ்ல பார்த்தா ஷூ ஷூ அப்படிங்கிற விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான லெதர் பால்ல வந்து ஃபெதர் ஹேர்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல வந்து டீர் அதாவது மானோட தோல்ல வந்து உள்ள வந்து பாலி கிரெயின்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு இந்த விளையாட்டானது விளையாடப்பட்டிருக்கு. கமேரி அப்படின்னு ஜப்பான்ல விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுல மரி அப்படின்னு சொல்றாங்க பாலை, மரி ஆஷி அப்படின்னு சொல்றாங்க அந்த பாலை வந்து யார் எத்தி பாஸ் பண்றாங்களோ அவங்கள. இதுல யாரு வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லானவங்க அப்படின்னு வந்து அந்த விளையாட்டுல நிர்ணயிக்கப்படுதுன்னா யார் அடுத்தவங்க கிட்ட அந்த பாலை ஸ்மூத்தா பாஸ் பண்றாங்களோ, அதாவது அந்த பாலை ரிசீவ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த பால் வந்து ஈஸியா வந்து போய் சேருதோ அவங்களதான் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாலை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு வரலாறுல எங்க இருக்குன்னா கிரேக்கர்கள் கிட்ட இருந்திருக்கு. எபிஸ்கிரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா ரெண்டு டீம் விளையாடுவாங்க, அந்த ரெண்டு டீம்ல வந்து அவங்க தலைக்கு மேல பாலை வந்து த்ரோ பண்ணி பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி விளையாண்டுருக்காங்கன்னா ஆக்சுவலா ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து இந்த பாண்டியான விளையாட்டுகளை விளையாண்டுருக்காங்க. இது ரொம்ப வயலண்டா இருந்திருக்கு. இது இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் இந்த ரப்பி இதெல்லாம் வந்து இதோட சாயல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸும் இந்த மாதிரி சின்ன பாலை யூஸ் பண்ணி கேம்ஸ்லாம் நிறைய விளையாண்டுருக்காங்க. அதை வந்து ஹார்பாஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கேம் பேர். அது என்னென்னா சின்ன பாலை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து ஃபெதர்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணி ஒரு லெதர் பால் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமும் வந்து ரொம்ப வயலண்டாக இருந்திருக்கு. அந்த கேம் தான் இந்த ஃபுட்பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேமுக்கான அடிப்படை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஹாட்பாஸ்டம் அப்படின்ற அந்த கேமோட நேமுக்கு என்ன மீனிங்னா ஸ்னாச்சவே ஐ ஸ்னாச் அப்படின்ற வந்து மீனிங் இருக்கும். ஸோ அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வைலண்டாக விளையாடப்படும். சரி, இப்போது கண்டெம்பரரி ஃபுட்பாலோட பர்த் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் வரலாற்றில் எப்போ பால் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்து அப்படின்னு பார்ப்போம். ரோமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை விட்டு வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது ஒரு கிபி 410 அந்த ரேஞ்சில் வந்து ரோமன்ஸ் வந்து பிரிட்டிஷை விட்டு வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணாலும் அவங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த பாலை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டோட தாக்கம் அந்த பிரிட்டிஷில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க வெளியேறும்போது அங்கே பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணவர் யாருன்னா ஓர்டிஜன் அப்படின்ற ஒரு கிங்கு. அவர் வந்து விக்டிம் ஃபார் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்போது என்னென்னா அவங்க வந்து மாந்திரிகர்கள் மந்திரவாதிகள் அவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு அவர் வந்து நிறைய ஹியூமன் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மந்திரவாதிகள் சொல்கிறத கேட்டுட்டு அப்பா இல்லாத ஒரு பையனை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையாட்கள் வந்து ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்போது வேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ரெண்டு பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் ஒரு பையனை பற்றி சொல்கிறான், அப்பா இல்லாத ஒன்றால் எதுவுமே வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த டயத்தில் வந்து பால் அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டரியே ஃபர்ஸ்ட் வந்து பால் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்பட்ட இடம். அதுக்கப்புறம் சில செஞ்சுரிஸாக வந்து
இந்த பால் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து ஹிஸ்டரியில் வந்து எங்கேயுமே தென்படலை. அதுக்கப்புறம் இந்த ரோமன்ஸ் வந்து விட்டுட்டு போன இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இது வந்து பெரிய லெவலில் வைலண்ட்டாக ஒரு வந்து மாப் கேம் மாதிரியே வந்து விளையாடப்பட்டு இருந்துச்சு. எந்த மாதிரியெல்லாம் விளையாடப்பட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ரெண்டு வில்லேஜுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு வில்லேஜில் ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு டீம் எடுத்துக்குவாங்க. ஒரு 2 மைலுக்கு அப்புறம் வந்து அந்த கோல் போஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே போய் கோல் போடணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ போகிற வழியிலெல்லாம் வந்து நிறையா வைலண்டாக நிறைய வேரியன்ஸ் நடக்கும். எப்படின்னா இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லாக வந்து எரிப்பாங்க, இல்லாட்டி அடித்து உடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அந்த கேம் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் வந்து 1175வது வருஷம் வில்லியம் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் வந்து தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற சான்சலர் கிட்ட கீழே வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு, அவர் வந்து இந்த கேமை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேமஸ் கேம் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பால் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த கேம் விளையாட விளையாட என்னென்ன இருக்குன்னா, நிறைய டெத் நடக்குது, நிறைய வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய சேதமாகுது. ஸோ இந்த மாதிரி வரலாறு வந்து இப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கு. இதை கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போ அஃபீஷியலாக பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா 1314 அதாவது 1314வது வருஷத்தில் வந்து இதை வந்து டோட்டலாக பேன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒரு 300 வருஷங்களாக ஒரு 30 முறை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பேன் பண்ணாலும் அதை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிவிட்டு எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து விளையாடுவாங்க. ஸ்ட்ரீட்ஸில் வந்து இந்த மாதிரி விளையாடும் போது என்ன நடக்கும்னா, சில நேரத்தில் வைலன்ஸ் நடக்கும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதாவது அந்த விளையாட்டு வந்து ரெகுலரைஸ் பண்ணப்படாமல், அதாவது இந்த கேமை சர்டின் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் விளையாடப்பட்டுட்டு வந்திருக்கு. பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் 14th century 15th century பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வார் நடந்துச்சு. அந்த டயத்தில் வந்து இங்கிலீஷ் வந்து கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்ச்சரியில் வந்து இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அந்த லெவலுக்கு இந்த கேம் மேலே எல்லாரும் பைத்தியமாக இருந்திருக்காங்க. இந்த கேமோட வைலன்ஸை தெரிஞ்சு எல்லாரும் பேன் பண்ணுறது வைக்கிறது எப்படியா இருந்தாலும் இதை ஃபுல்லாக வந்து சப்ரஸ் பண்ணவே முடியலை. அங்கங்கே எல்லாருமே விளையாண்டு தான் இருந்தாங்க. அந்த பேனையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. ரிச்சர்ட் அப்படின்னு ஒரே ஒருத்தவர் தான் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே வச்சு இந்த கேமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, மினிமம் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த கேமை விளையாடும் போது நம்ம உடல் வந்து நல்லா வலுவாகும், இது வந்து மன உறுதியும் உடல் உறுதியும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16th century பிரிட்டிஷில் வந்து தூய்மைவாதம் பியூரிட்டனிசம் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் பரவிச்சு. அதுபடி என்னென்னா, நம்மெல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நம்ம வந்து ஒழுக்கமான நெறிமுறையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சர்ச்சில் வந்து சபாத் அப்படின்னு வந்து ஒரு வந்து அதாவது ப்ரேயர் அதை ஒர்ஷிப் பண்ணுவாங்க சண்டேஸில். ஸோ அந்த டயத்தில் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால நிறையா வந்து தொல்லைகள் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த கேமை வந்து பேன் பண்ணாங்க. ஒருபடி அவங்க மேலே போய் தியேட்டர்ஸ் எல்லாம் கூட அந்த டயத்தில் வந்து அடித்து இது பண்ணாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஐடியாவில் வச்சிருக்கு, நம்ம எந்த வேலையும் செய்ய விடாமல் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த கேம் அப்போ வந்து தடைப்படுறதுக்கு காரணமாச்சு. இப்போ வரைக்கும் இதுக்கு இந்த கேமுக்கு வந்து என்ன பேர் அப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஒரு பால் கேம் அப்படின்னு தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த தூய்மைவாத இந்த காலகட்டத்தில் இந்த பால் கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேமானது கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக வந்து தடைபட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1863 வந்து செகண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த அசோசியேஷன் கீழே வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் வர்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு செட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கிளப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிஸாக வந்து எல்லாம் இணையுது. அப்புறம் எஃப்ஏ அப்படிங்கிறது வந்து ஃபிஃபா அப்படின்னு வந்து மாறுது. அது 1904 வந்து மாறுது. அப்புறம் வந்து அது கூட இப்போ வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் 208 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. அப்புறம் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து 1896 எப்போ ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், அப்போ வந்து 1896 வந்து இந்த ஃபுட்பால் வந்து ஒரு கேமாக வந்து அதில் வந்து சேர்க்கப்படுது. அப்புறம் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து வேர்ல்டு கப்லாம் வந்து வைக்கிறாங்க. அது வந்து 1930 ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 வேர்ல்டு வார் நடக்கும்போது மட்டும் இந்த ஃபுட்பால் நடக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் 21 டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 22nd டோர்னமெண்ட்டு. இதில் வந்து அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபைனலிஸ்டாக. இந்த ஃபைனலிஸ்ட் வந்து ரெண்டு பேருமே ஏற்கனவே 2 முறை வந்து கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ என்னால் கலெக்ட் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோதான் ஃபுட்பாலை பற்றி. ஸோ இன்னும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் அதையும் பார்த்து நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்ன தெரியுதோ நான் எதை கற்றுக்கணும் அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபுட்பால் வந்து இன்றைக்கி ஃபைனல் விளையாடுறதுனால இதை பற்றின வந்து விஷயத்தை உங்களுக்கு வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி பற்றி நீ வீடியோ போட்டேன். இன்னும் இதே மாதிரி ஏதாவது வீடியோ பற்றி பேசணும்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ.